அன்பிற்குரிய மாணவச்செல்வங்களே, இந்த வீடியோவில் வந்து லிமிடேஷன்ஸ் ஆஃப் போர் மாடலும் டி ப்ராக்லி வேவ் லென்த். டி ப்ராக்லி வேவ் லென்த்னா வேவ் பார்ட்டிக்கிள் டியூவல் கேரக்டர் பற்றி டி ப்ராக்லி சொல்லியிருக்காரு. ஸோ அதை என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ லிமிடேஷன்ஸ் ஆஃப் போர் மாடல் என்னென்ன? ஸோ போர் மாடல் வந்து ஹைட்ரஜன் லைக் அயான்ஸ், அதாவது ஒரு எலக்ட்ரான் இருந்தால் மட்டும்தான் போர் மாடலை அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஒன்லி டூ ஸ்பீசிஸ் ஹேவிங் ஒன்லி ஒன் எலக்ட்ரான் சச்சஸ் ஹைட்ரஜன் லித்தியம் டூ ப்ளஸ் அந்த மாதிரி வந்து இருந்தால் தான் அப்ளை பண்ண முடிஞ்சது. மல்டி எலக்ட்ரான் ஆட்டத்துக்கு அப்ளை பண்ண முடியல. அதே மாதிரி போர் மாடலால் என்ன சொல்ல முடியலன்னா, அன்னேபிள் டு எக்ஸ்பிளைன் ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன்னா என்னன்னு சொல்லி போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்பொழுது ஸ்பிளிட் ஆச்சு. என்னாச்சு? ஸ்பிளிட் ஆச்சு. அது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜீமேன் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அது எதனால நடக்குது? ஹைட்ரஜன் ஆட்டத்துக்குள்ளே மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்பொழுது ஏன் வந்து லைன் ஸ்பெக்ட்ரம் பிரியுது அப்படிங்கிறத அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அண்ட் ஆர் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணாலும் எது எதனால வந்து ஸ்பெக்ட்ரல் லைன் ஸ்பிளிட் ஆகுது அப்படிங்கிறத அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதே நேரத்தில் போர்ஸ் தியரி வந்து வாஸ் அன்ஏபிள் டு எக்ஸ்பிளைன் ஒய் எலக்ட்ரான் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் அ ஃபிக்ஸட் ஆர்பிட். ஒரு ஃபிக்ஸட் ஆர்பிட்டில் மட்டும்தான் எலக்ட்ரான் சுற்றணும் அப்படிங்கிறத ஏன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இன் விச் த ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு என்ஹெச் பை டூ பை அண்ட் அ லாஜிக்கல் ஆன்சர் ஃபார் திஸ் வாஸ் ப்ரொவைடட் பை டி ப்ராக்லி. ஏன் அவரால் சொல்ல முடியல, ஆனால் டி ப்ராக்லி என்ன சொல்கிறாரு, ஒரு ஃபிக்ஸட் பாத்தில் மூவ் ஆகலை, அது வேவாக தான் மூவ் ஆகுது, ஆனால் அதோட இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் மொமெண்டம்ங்கிறத டி ப்ராக்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ வந்து லிமிடேஷன்ஸ் ஆஃப் போர் மாடல் பார்க்குறோம். வேவ் பார்ட்டிக்கிள் டுவல் நேச்சர் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு குழப்பமாகவே இருந்தது. ஸோ பார்ட்டிக்கிள்னால் என்ன, வேவ்னால் என்ன அப்படிங்கிறது இப்போ பெரிய குழப்பமாகவே இருந்தது. கடைசியில் ரெண்டுமே ஒன்று தான், பார்ட்டிக்கிள் நேச்சரும் இருக்குது வேவ் நேச்சரும் இருக்குது, எல்லாத்துக்குமே வேவ் நேச்சர் இருக்குது ஆனால் கண்ணுக்கு தெரிகிறது இல்லை அப்படிங்கிறது தான் டி ப்ராக்லியோட கான்செப்ட். அதாவது ஃபஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறாருன்னா, லைட் வந்து வேவ் நேச்சரோடு இருக்குது, தட் லைட் ஹேஸ் டியூவல் நேச்சர், வேவ் நேச்சரும் இருக்குது பார்ட்டிக்கல் நேச்சரும் இருக்குது. அதாவது பார்ட்டிக்கல்னால் துகள்கள்னு சொல்கிறோம், இல்லைனா அந்த ஒரு சாப்பீஸ் வந்து ஒரு பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். பார்ட்டிக்கல்லாம் என்ன அர்த்தம்னா, ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ட்ராவல் பண்ணிச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லி ட்ராவல் சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஒரு என்ன சொல்கிறோம், இப்போ ஒரு ஒரு ஸ்ட்ரைட்டோட ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்குது, அதில் வந்து ஒரு பாலை வந்து நீங்கள் உருட்டி விடுறீங்க, அது வந்து ஒரு ஃபிக்ஸட் பாத்தில் மூவ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு ஃபிக்ஸட் பாத்தில் மூவ் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க, ஸ்ட்ரைட்டாக மூவ் பண்ணுற மாதிரி பண்ணுற சொல்கிறீங்க. ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆச்சுன்னா அது வந்து என்ன சொல்லலாம், பார்ட்டிக்கல் நேச்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு கயரை வந்து ரெண்டு பக்கம் ஒருத்தவங்க பிடிச்சிக்கிறாங்க, ஒரு பக்கம் இப்படி ஸ்விங் பண்ணி விடுறாங்க, என்னாகும், அப்படியே வேவாக போகும் இல்லையா. ஸோ இது வந்து வேவ் நேச்சர் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ லைட்டு வந்து நம்ம ஒரு சூரியன்லேருந்து வர்றதோ இல்லை ஒரு டார்ச்லேருந்து நம்ம அடிக்கிறோம்னாலோ ஸ்ட்ரைட்டாக தெரியும், பார்க்குறதுக்கு ஸ்ட்ரைட்டாக தெரியும், ஆனால் அது ஸ்ட்ரைட்டாக போகிறது கிடையாது, உள்ளுக்குள்ளே நிறையா வேவ்ஸாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட இது. ஹேஸ் டியூவல் நேச்சர் லைட், ஃபோட்டான்ஸ் பிஹேவ் லைக் அ பார்ட்டிகல் அண்ட் ஆல்சோ ஹேஸ் எ வேவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ லூயி டி ப்ராக்லி எக்ஸ்டெண்டட் திஸ் கான்செப்ட், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. எப்படி சொல்கிறாரு, proposed that all forms of matter showed dual character. எல்லா விஷயத்துலையுமே dual character இருக்குது, லைட்டுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே dual character இருக்குது, ஆனால் அது நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல எப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ டு குவான்டிஃபை திஸ் ரிலேஷன் ஹி டிரைவ்ட் அ ஈக்குவேஷன் ஃபார் த வேவ் லென்த் ஆஃப் த மேட்டர் வேவ். வேவ் லென்த்துக்கான ஒரு ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணுறாரு, ஒரு ரெண்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்லேருந்து டிரைவ் பண்ணுறாரு. ஸோ வேவ்ஸ் வந்து இப்படி இருக்குது, என்ன ரெண்டு ஈக்குவேஷன் அப்படின்னு சொன்னால், பிளாங்க்ஸ் குவாண்டம் டைப் ஹைபோதிசிஸ் படி ஈ சிக்குல் டு ஹச் இன்டூ நியூன்றது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இன்ஸ்டின்ஸ் மாஸ் எனர்ஜி ரிலேஷன்ஷிப்லேருந்து ஈ சிக்குல் டு எம்சி ஸ்கொயருங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த இஐஇ ரிலேட் பண்ணி ஹச் நியூ சிக்குல் டு எம்சி ஸ்கொயர்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்து தெரியும் ஸ்பீட் ஆஃப் த லைட் சி வந்து எவ்வளோ, நியூ இன்டூ லேம்டா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். போன வீடியோஸ்லேயே நான் உங்களை சொல்லியிருக்கேன். ஸோ வந்து சிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஸோ என்னாகும், நியூங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ நியூ வந்து சி பை லேம்டாவா, நியூன்னு மட்டும் நம்ம எடுத்தோம்னா லேம்டா கீழே போயிடும், சி பை லேம்டா. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஹச் சி பை லேம்டா சிக்குவல் டு எம்சி ஸ்கொயர். ஸோ சால்வ் பண்ணால் என்னாகும், வெறும் லேம்டாக்கு மட்டும் சால்வ் பண்ணால், ஸோ லேம்டாக்கு மட்டும் சால்வ் பண்ணால் ஹச்சி இருக்கும், லேம்டா லேம்டா கீழே போயிடும், எம்சி ஸ்கொயர் கீழே வந்துடுமா. ஸோ சிசி என்னாகும், கேன்சல் ஆகும். ஸோ ஹச் சி பை லேம்டா, லேம்டா சிக்குவல் டு ஹச் பை எம்சி, சாரி.
So lambda is equal to HPMC. The equation represents the wavelength of photons. So C is the speed of the light. Photons represent pandradhukana equation in the equation. That is whose momentum is given by MC. Photons have zero rest mass. Zero rest mass na adu or adathula or light adikiramna adu or adathula rest aayi adukapram poguda illa illaya appadi continuous ah poiittu irukku discrete ah thanithaniya appadi enadhu nikkama poiittu irukku rest na adha artham zero rest or adathula ninnu adoda edai illa nikkiradhu kediyadhu adu edai vandu koranjikitte pogum idu or dooram poga 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 light oda intensity kammi aayitte pogudhu velicham kammi aayitte pogudhu so zero rest mass. So represents the wavelength of the photons. Light ku undana equation idu. Adhe nerathila particle of matter endha or particle ah irundhalum indha equation use pannikalam with mass m and moving with the velocity v. C ingiradhu speed of the light, velocity v vera speed la move aagudhu appadina adhukku undana velocity v. So the equation can be written as lambda is equal to h by mv. Seriya? This is valid only when the particle travels at speed much lesser than the speed of light. Speed of light avada kammiyaga travel panna mattum dhaan indha equation ah use panna mudiyum. Adhe nerathila adhaadhu enna solraaru na the equation implies that a moving particle can be considered as a wave. Or particle move aagudhuna adhu nammalku paakkuradhukku dhaan straight ah theriyudhu ana adhu or wave aaga dhaan மூவ் ஆகுது அதோட வேவ் லெந்த் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அதே நேரத்தில் அந்த வேவ் கேன் எக்ஸிபிட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ பார்ட்டிகிள். ஒரு பார்ட்டிகிளுக்கு எப்படி மொமெண்டம் இருக்குமோ அதே மாதிரி ஒரு வேவுக்கும் ஒரு மொமெண்டம் இருக்கும். ஸோ பார்ட்டிகளுக்குள்ளே வேவ் நேச்சர் இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். பார்ட்டிகள் பார்க்க ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பார்ட்டிகள் வந்து உள்ள வேவ் நேச்சர் இருக்குது. ஸோ ஃபார் அ பார்ட்டிகிள் வித் ஹை லீனியர் மொமெண்டம் எம்வி the wavelength will also be small and cannot be observed. ஒரு பார்ட்டிகளோட எடை வந்து கூட 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 அதோட வேவ் நேச்சரை நம்மளால் பார்க்க முடியறதில்ல. ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது, ஸ்மாலாக இருக்குது. ஸோ என்ன அர்த்தம்னா எலக்ட்ரான் மாதிரி ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிள், ஒரு துகள்கள், மைக்ரோஸ்கோபிக் துகள்கள் இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரான் மாதிரி உள்ளது. அதோட மாஸ் என்னது, வெறும் 10^-31 kg தான் இருக்குது. 10^-31னா 0.00001 போட்டு கேஜின்னு எழுதணும். அவ்வளோ மைன்யூட்டான ஒரு எடை இருந்ததுன்னா, ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு புக் எடுத்துக்கிறீங்க, இப்படி விட்டுறீங்க, என்னாகும், ஸ்ட்ரைட்டாக போய் கீழே விழுகிற மாதிரி இருக்கும். அதே ஒரு பேப்பர் எடுக்கிறீங்க, இப்படி விடுறீங்க, என்னாகும், ஆசிலேட் ஆகி தானே கீழே போகும். ஸோ என்ன ஆகுது, எடை கூட 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 அந்த மூமெண்ட் ஆஃப் இது வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி இருக்குது. ஆனால் அதுலேயுமே ஒரு வேவ் லென்த் வந்து கம்மியாக இருக்குது. அதே எடை கம்மியாக இருக்கும் பொழுது என்ன ஆகுது, ஆசிலேட் ஆகி ஆசிலேட் ஆகி கீழே போகுது. ஸோ சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். என்ன அர்த்தம்னா, ஸோ இதை வந்து ஒரு ஒரு சம்மு மூலமாக அதோடய வேவ் லென்த் கம்மியாக இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஒரு அயன் ராட் வந்து 6.626 kg இருக்குது, எடை ஜாஸ்தியாக இருக்குது, 6 kg இருக்குது, 6.626 kg இருக்குது. அதோடைய மூவிங் அதோடய வெலாசிட்டி எவ்வளோ, 10 m/s. ஒரு செகண்டுக்கு 10 m ட்ராவல் பண்ணிடுது. அதே நேரத்தில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, ஒரு செகண்டுக்கு 72.73 m ட்ராவல் பண்ணுது. சரியா? ஸோ அயன் பால் வந்து ஹச் பை எம்வி, நம்மளுக்கு ஈக்குவேஷன் தெரியும். ஸோ அயன் பால் வந்து பார்ட்டிகல் இல்லையா, ஸோ பார்ட்டிகல் ஈக்குவேஷன். ஸோ எம்வின்ற பொழுது மாஸில் 6.626 kg சப்ஸ்டியூட் பண்ணுறோம், வெலாசிட்டிக்கு 10 m/s, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் 6.626 × 10^-34 kg/s. ஸோ சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, வேவ் லென்த் லேம்டா எவ்வளோ கிடைக்குது, லேம்டா ஆஃப் த அயன் பால் 1 × 10^-35 m. -35 m பாயிண்ட் வச்சு 35 0s வச்சுட்டு 1 வைக்கணும். 0.00000 35 0 போட்டு 1 அப்படின்னா அது எவ்வளோ மைன்யூட்டான ஒரு மீட்ரு பார்த்தீங்களா. அப்போ என்ன அர்த்தம்னா, இதுதான் 1 செகண்ட் அப்படின்னா 1 செகண்டில் 10 m ட்ராவல் பண்ணிடும், 10 m ட்ராவல் பண்ணிடும். அப்போ இந்த ட்ராவல் பண்ணும் பொழுது அது அசைகிறது இவ்வளோ தான் இருக்குது. அந்த வேவ் இப்படி ஆரம்பிச்சு இப்படி முடிகிறது, அதாவது வேவ்னா என்ன அர்த்தம்னா, இது மேலே போய் இப்படி கீழே இப்படி கீழே வந்து இப்படி இப்படியே போகுது, ஸ்ட்ரைட்டாக அப்படிலாம் ஒன்று போகிறது கிடையாது. கொஞ்சம் அப்படியே என்ன ஆகும், ஒரு ஷேக் ஆகி தான் போகும் இல்லையா. அப்போ ஒரு அதோட இது என்ன அப்படி இருக்கு, இவ்வளோ தான் இந்த பாயிண்ட்லேருந்து அடுத்து இந்த பாயிண்ட்டுக்கு இது வரும்பொழுது சென்டர் ஆஃப் பாயிண்ட்டுக்கு இதை மாதிரி வச்சோம்னா இவ்வளோ தான் மூவ் ஆகுது. அதே மாதிரி எலக்ட்ரானுக்கு யோசித்தோம்னா எலக்ட்ரானோட மாஸ் என்ன, 9.11 × 10^-31 kg.
72.73 meter per second travel ஆகுதுன்னு சொல்றாங்க. சோ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்ட மேல எழுதுறோம். சால்வ் பண்ணோம்னா எவ்வளவு வருது? 1 × 10⁵ மீட்டர். 1 × 10⁵ மீட்டர்னா என்ன அர்த்தம்? 100,000 மீட்டர்னு அர்த்தம். 5 ஜீரோஸ் தானே? சோ 5 ஜீரோஸ் வைங்க, 100,000 மீட்டர்ஸ். சோ என்ன அர்த்தம்னா இதுதான் 1 செகண்ட் அப்படி சொல்லி சொன்னா, இதுதான் 1 செகண்ட் சொன்னா 72.73 மீட்டர்ஸ் வந்து டிராவல் ஆகுது 1 செகண்ட்ல. அப்போ வேவ் லெந்த் எவ்வளோ வருது? 1 × 10⁵னா இவ்வளோ மீட்டர்ஸ். இப்போ ஆரம்பித்து இங்கே முடிஞ்சிருது. இதுதான் என்னது? வேவ் லெந்த். அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு தடவை ஆரம்பித்து இப்படி முடிகிறதுக்கு மொத்தம் 22 நிமிஷம் ஆகுதுன்னு அர்த்தம். வெறும் 1 செகண்டில் 72.73 மீட்டர்னு ஆகுது 1 செகண்ட் ட்ராவல் பண்ண. அப்போ 100,000 மீட்டர் ட்ராவல் பண்ண எவ்வளோ ஆகும்னு சொல்லி கேல்குலேட் பண்ணிப்பாங்க. 22 நிமிஷம் கழித்து தான் ஃபுல்லாக ஆரம்பித்து இப்படி முடியும். ஓகேயா? ஸோ என்ன ஆகுது? எடை வந்து வெறும் 10⁻³ கேஜி இருக்கும் பொழுது 10⁵ மீட்டர் வரைக்கும் போகுது. அதே எடை வந்து 6 கிலோ இருக்கும் பொழுது வெறும் 0.00001 மீட்டர் தான் போகுது. ஸோ என்ன அர்த்தம்னா எடை கூட கூட அதோடய வேவ் லென்த் ரொம்ப கம்மியாயிருது, அதனால் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் பண்ணுற மாதிரி தெரியுது. அதே எடை கம்மியாக இருக்கும் பொழுது வேவ் லென்த் நீட்டாக தெரிஞ்சிருது. சிம்பிளான எக்ஸாம்பிள் தான். ஒரு புக்கும் ஒரு பேப்பரையும் நீங்கள் வச்சு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து டி ப்ரோக்லியோட இந்த மொமெண்டம் கான்செப்டையும் எப்படி வந்து கரெக்டுன்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.